வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 22. நவராத்திரி விழா தொடங்கப் போகிறது. பெருமாள் கோயில், சிவன் கோயில் இரண்டிலும் வழக்கத்துக்கு அதிகமான பூஜைகளில் குருக்கள் பரபரப்பாக இருக்கிறார். மாரியம்மன் கோயில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுதை சிற்ப கோபுரம் கோபி வர்ண பின்புலத்தில் சிற்பங்கள் புதுப்பொழிவு கொண்டு விளங்குகின்றன. சுற்றுக்குள் முன்மண்டபம் மொட்டையாக இருக்கிறது. அதற்கு சிமந்து கூரை போட்டிருக்கிறார்கள். வெளி சுவற்றில் வெண்மையும் சிவப்புமாக பட்டை தீட்டி துளங்குகிறது. குடிசை இருந்த இடம் துப்புரவாக சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெண்கள் பொங்கலிட கோடி கிழித்திருக்கிறார்கள். கடைக்கண்ணிகள் வரப்போவதற்கு முன்னோடியாக ஒரு தொட்டிராட்டினம் வந்திருக்கிறது. சேரி பிள்ளைகள் ஏக்கத்துடன் எட்ட நின்று பார்த்து கொண்டிருக்கையில் மற்ற சிறுவர் சிறுமியர் 10 பைசாவும் 5 பைசாவும் 20 பைசாவுமாக கொண்டு வந்து கொடுத்து சுழன்று கழிக்கிறார்கள். அங்காங்கு வயல்களின் இடையே கிராமங்களின் வெளியே ஒதுக்கு புறங்களில் முட்டும் முட்டாய் வைக்கோல் வேந்தும் வேறு கூரையும் மண் சுவர்களுமாக விளங்கும் குடில்களில் ஒரு புது கிளர்ச்சி உருவாகுவதை தோற்றுவிக்கும் எந்த அடையாளமும் இந்த பகுதியில் தெரியவில்லை. குருக்கள் மலர் கொய்கிறார். குளத்தில் ஏட்டையாவின் வீட்டுக்கு சொந்தமான 4 வாத்துகளும் தன் உடைமையாளரை விளக்கும் கம்பீரத்துடன் அன்னங்களைப் போல் உலா வருகின்றன. மாட்டு வாகனம் செய்யும் ஆஸ்பத்திரி கிழவன் இருமிக் கொண்டு ஆற்றுப்படி துறையில் பல் துளக்குகிறான். மழை பெய்ந்து சகதியாக இருப்பதால் ஆற்றோர மேட்டு பாதை வழுக்கும் என்று பஸ்ஸை ஊருக்குள் நுழைய விடாமல் திருப்பிவிட்டார். சண்முகம் நடந்து வருகிறார். வெயில் சுள்ளென்று விழுகிறது. இந்த வெயிலில் முதிர்ந்த மணிகள் குப்பென்று பழுக்கும். அறுவடைக்கு தயாராகும். சனி ஞாயிறு வந்து விடுகிறது. திங்கட்கிழமைதான் சென்று வீரபுத்திரனை விடுவித்து வர முயற்சி செய்ய வேண்டும். அதற்குள் பணம் பணம் திரட்ட வேண்டும். வடிவு தடியை ஊன்றிக் கொண்டு ஆற்றுப்பாளம் கடந்து ஓடுவது தெரிகிறது. சண்முகம் எதிர்வெயிலுக்கு கண்களை சரித்துக் கொண்டு கூவுகிறார். வடிவாய், ஏய் வடிவு! அவன் திரும்பி பார்க்கவில்லை. இரவு முழுவதும் உறங்கவில்லை. அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது என்று கூடி பேசி முடிவு எடுக்கவே நேரமாகிவிட்டது. படுத்த இடத்தில் மூட்டை பூச்சிகள், மண்டையை கொத்தும் பிரச்சனைகள். பொன்னடியான் காந்தியை கட்டுவான் என்று தோன்றவில்லை. ஐயரை பார்க்க இப்போது நேரமில்லாமல் ஆகிவிட்டது. வீட்டு பக்கம் திரும்பும் முன் ஆற்றுக்கரை மேட்டில் அம்சு நிற்பதை பார்க்கிறார். ஏண்டி அங்க போய் நின்னுகிட்டு இருக்க? வடிவு, வடிவுக்காகவா? என்னடி, ஒன்னும் இல்லப்பா, நாவு ஓடிட்டான். எங்க? அம்மாள் அக்காவும் போனாங்க, இவனும் கூட போறேன்னு ஓடுனான். ரூம்ல போட்டு பூட்டிட்டு தான் போனாங்க. ரொம்ப நேரம் கத்துக்கிட்டே இருக்கானேன்னு திறந்து விட்டேன். அம்மாள் அக்காவும் எங்க போயிட்டாங்க? எப்படி சொல்வது? என்னடி நிக்கிற, எங்க போயிட்டாங்க? கிட்டம்மா மாமி வந்து ராத்திரி அழுதுச்சு. ரெண்டு பேரும் காலமா எல்லா பொண்டுகளையும் சேர்த்துட்டு அஸ்தமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆர்ப்பாட்டம் செய்ய போறாங்க. சண்முகம் திகைக்கிறார். பாட்டி எங்க? இங்கதான். இங்க உள்ள பொம்பளைகள்லாம் சேர்த்துட்டு போறதுக்காக இருக்கு. அட, இவளுகளுக்கு அம்புட்டு தைரியம் வந்துடுச்சா? ஆம்பளைகள் எல்லாம் தொலைஞ்சிட்டாங்கன்னு இவளுக கிளம்பிட்டாளுகளா? வேற யாரு இங்க வந்தாங்களா? தேவு வந்தானா? அம்சு இல்லை என்று தலை ஆட்டுகிறான். இது என்னடாகிது? அவர் வாயில் முற்றத்தில் வந்து நிற்கிறார். தண்ணீர் கொண்டு வரும் ருக்மணி பார்த்து விடுகிறார். அண்ணேதா வந்துட்டாரு. என்னங்க, நாங்க பொண்டுகள்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுன்னு முடிவாயிருக்கு. தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு எல்லாம் போறோம். நீங்க புள்ள குட்டிய பார்த்துட்டு பொறுப்பா இருங்க. அட, அம்புட்டு தைரியம் வந்துருச்சா? இதெல்லாம் ஆறு கிளப்பி விட்டது. ஆறு கிளப்பி விடணும். 6 நாளும் கிளப்பி விட்டு தான் வரணுமா? எப்பவும் நீங்க தான் போவிய. இப்ப நாங்க போறோம். 11 மணி வாக்குல அல்லா அஸ்தமங்கல ரோட்ல வந்து நிக்கணும்னு லட்சுமி அக்கா சொல்லிட்டு போச்சு. தலைவர் பெஞ்சாதியாச்சே, சொன்னா கேட்கணும்ல. சண்முகம் உணர்ச்சிகளை விழுங்கிக் கொள்கிறாள். செவத்தியனும் கோடியன் வீட்டு தாத்தாவும் வெயிலில் நிற்கின்றனர். இப்பதான் வருகிற முதலாளி அல்லா போலீஸ் ஸ்டேஷன வளைச்சுக்க போறாங்களாம். நம்ம பொம்பளைகளுக்கு எம்மா தைரியம் பாருங்க. வளைச்சுக்கிடட்டும், ஆனா நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதா? அம்மா வருகிறாள் கண்களை சரித்து கொண்டு. எல்லாரும் ரோட்டாண்ட போறாவ. சேத்தூரு மதக்கு கப்பால உடையாறு வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வார. காலம குப்பன் சாம்பார அனுப்பி வச்சிருக்கு. இவளுகள்லாம் போனா ஒரு தவா தண்ணி வேணும்ல? அது சரி,
ஆறு இதெல்லாம் திடீர்னு கிளப்பி விட்டதுமா? ஏண்டா ஆறு நாள் கிளப்பணுமா? வகுத்து புள்ள அந்த நேரம் வந்ததும் வாராப்புலதான் என்ன அக்கறவோ? பொம்பளைய எத்தினிக்குதான் பொறுத்திருப்பா? காந்தி திடீர்னு ராத்திரி எந்திரிச்சு போவலான்னா, பொம்பளைய போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க அதிகாரம் இல்ல, போயி உட சொல்லுவோன்னா கிளம்பிட்டாளுப. போகட்டுன்னு நான் தேன் சொன்னேன். த ஆத்துக்கு அப்பால மேக்கால கிழக்கால எல்லாம் சேரிச்சனமும் பொம்பளைகளையும் போங்கடான்னு சொல்லத்தான் போனேன். த இந்த கிழவனும் குமரியே இல்லைன்னா நானும் தான் போயிருப்பேன். வாரது வரட்டும், துணிஞ்சு அடிச்சு போவோம். இனி என்னத்துக்கடி பயப்படணும்? இனி இழக்க போறது ஒண்ணுமில்லேன்னு போச்சொன்னேன். சண்முகம் சட்டை பையில் கடனாக பெற்று வந்த 50 ரூபாயை நெருடி கொள்கிறார். போகாதீர்கள் என்று தடுக்க அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் காந்தியா இவ்வளவு புகையும் எழும்ப பொறியிட்டிருக்கிறார்? வீரமங்கலத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறார்கள் என்ற நினைவு வருகிறது. ஊனமுற்றோருக்கு உதவியளிக்கும் வங்கி விழா. எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய விளம்பரங்கள் தொங்குகின்றன. பெரிய சாலையில் புதுக்குடையில் ஆட்சியாளர்களையும் அதிபர்களையும் வாழ்த்தும் வளைவுகளும் தோரணங்களும் அமர்க்களமாக இருக்கின்றன. காவல்துறை மிக கெடுபிடியாக இருக்கும் இந்த நேரத்தில் இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து புகுந்தால் என்ன நடக்கும்? சண்முகம் வீட்டுக்குள் அடி வைக்காமலே குளத்தை சுற்றி கொண்டு வாய்க்காலினூடே செல்கிறார். ஒரு ஈ காக்கை தென்படவில்லை. அந்த நேரத்துக்கு வெயிலும் கதிர் வந்து தலையசைக்கும் பயிரின் மென்மையான வாசனையும் அவருக்கு உறுத்தவில்லை. அம்மன் கோயிலில் சேரியின் முன் வானர் குளத்தின் பக்கம் புதியதொரு சுவரட்டி குடிசை சுவரொன்றில் தெரிகிறது. ஊனமுற்றோருக்கு நல்வாழ்வு, சைக்கிள் வழங்கும் திட்டம், விதவையர்களுக்கு மறுவாழ்வு உதவி அளிக்கும் திட்டம், தொழிலாளர்களுக்கு சாதனங்கள் அளிக்கும் திட்டம். அந்த சுவரொட்டியை தவிர வேறு எதுவும் சேரியில் புதுமையாக தென்படவில்லை. வண்ணார்குளம் நாகரிகக்காரையின் அற்ப உடை போல் பாசியாடை உடுத்தி தன் வறட்சியை மறைத்து கொண்டிருக்கிறது. மேல் ஜாதியர் அங்கு வரமாட்டார்கள். அழுக்கு வண்டுகளைப் போல் சில குழந்தைகளும் சிறுவர் சிறுமியரும் பாதையில் நடந்து வரும் அவரை பார்த்தும் முறைக்கின்றனர். மற்றபடி எந்த உற்சாக உயர்ப்பும் இல்லை. வீடுகள் எல்லாம் வறுமையினால் தன் மேனி மறைக்க இயலாத குமரி கந்தல் கொண்டு மூடி நாணி கண் புதைப்பதை போல் கண் புதைத்து கிடக்கின்றன. ஒன்றில் ஒரு கிழவி மேல் சீலை கிளிசலுடன் இனிமேல் எனக்கு என்ன என்று உட்கார்ந்து கிடக்கிறாள். ஆயா தேவ வீடு எங்க இருக்கு? ஆயாவுக்கு குரல் எழுப்ப கூட சக்தி இல்லை போலும். கையை மட்டும் அந்த திசையில் அசைக்கிறான். இது என்ன ஊரா? சுடுகாடு போல இருக்கு, ஆரையும் காணோம். படலைக்குள் சில குடிசைகள், சொறிநாய்கள், ஆட்டு புழுக்கைகள் நிறைந்த திண்ணையில் இன்னொரு கிளம். பிறந்த மேனியில் ஒரு பயல் அழுது கொண்டு நிற்கிறான். ஏண்டா அழுவுற? அம்மாலாம் எங்க? பையன் விசித்து விசித்து அழுவதிலேயே இருக்கிறான். நடவு அறுவடை என்று வேலை நெருக்கம் காலங்களில்தான் குடிசைகள் இவ்வாறு வெறுமையாக காட்சியளிக்கும். இந்த நிலை இப்போது அசாதாரணம். மூங்கில் பிளாச்சு போட்டு குடிசை ஒன்று நாகரிகமாக தெரிகிறது. பிளவு கதவு பூட்டியிருக்கிறது. ஏ பயல, இந்த ஊட்டுக்காரவெல்லாம் எங்க? யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. வெயில் உச்சிக்கு ஏறுகிறது. அதற்குள் எல்லோரும் கிளம்பி இருப்பார்களா என்ன? உள்ளுற ஒரு தோல்வி உணர்வு எரிச்சலும் மண்டுகிறது. சாலையை தொடும் இடத்தில் சாக்கால் மூடிக்கொண்டு ஒரு சிறு கடை. அங்கும் விளம்பரத்தில் ஊனமுற்றோருக்கு உதவி, சலவை தொழிலாளர்களுக்கு அமைச்சர் இஸ்திரி பெட்டி வழங்குகிறார். ஒரு கால் மாலை கூட்டத்துக்கு இது போல் எல்லோரும் போயிருப்பார்களோ? சாலையில் கண்களை கொண்டு பார்க்கையில் சங்க கொடியை தூக்கி கொண்டு 4-5 பேர் வருகின்றனர். 2 பெண் பிள்ளைகள், 3 ஆண்கள். குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறாள் ஒரு பெண். வணக்கண்ணே, நாங்க குமட்டூர்ல இருந்து வாரோம். ஆறு சொல்லி அனுப்பிச்சது? செத்த முன்னதான் குப்பேன் சாம்பாரமாவன் பழனி சைக்கிள்ல வந்து சொன்னான். எல்லாரும் வாங்க, அஸ்தமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ட்ட தலைவரை புடிச்சு வச்சிருக்காங்களான்னா உடனே ஓடியாரோ. ஓரத்து கடையில் வெற்றிலை புகையிலை வாங்கி கொண்டு நடக்கின்றனர். நான் சொன்னேன், தலைவரில பொம்பளை தான் புடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு. நீ இல்லைன்ன? சம்சாரத்தையா புடிச்சு வச்சிருக்காங்களா? இல்ல. கிஸ்தாவா? மாரியம்மன் கோயில் நகையை திருடிட்டான்னு அநியாயமா பழி போட்டு வீரபுத்திரங்கிற தோழரையும் குஞ்சிதங்கிற பொம்பளையும் நேத்து புடிச்சு வச்சிருக்காங்களாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த அநியாயத்தை கண்டிக்கத்தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப
குருதி சிவப்பாக கொடி ஒன்றுதான் அவர்களுடைய வித்தியாசமான தன்மையை எடுத்துரைக்கிறது. சாலையில் செல்ல செல்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக வயர்களின் இடையே இருந்து ஒன்றையும் இரண்டையும் ஆணும் பெண்ணுமாக வருகின்றனர். இவர்கள் நடவுக்கோ உழவுக்கோ செல்லவில்லை என்பதை கொடிகள் இனம் காட்டுகின்றன. வீரமங்கலம் சாலை முகப்பில் மோரும் நீரும் கரைத்து வைத்துக் கொண்டு கந்தசாமி வழங்குகிறான். குருவி சிவப்பு வெற்றிலை வாயும் நரைத்த முடியுமாக உடையார் நிற்கிறார். வணக்கம் சாமி. எல சண்முகமா பாத்தியால பொம்பளையில? அப்ப 43 முத முதல்ல நாம புதுக்குடிக்கு கிளம்பினோமே, அப்படி இருக்கு முழுசு பொம்பளையதான். காந்தி காலமே 6 வந்துச்சு, குப்பங்கூட தான் மாமா இப்படி இப்படி சமாச்சாரம் நாங்க போக போறோம்னு சொன்னுச்சு. அதுக்குள்ள இம்புடு கூட்டம் கூடுதுன்னா அவங்களுக்கு எத்தனை ஆக்ரோஷம் இருக்கும். மந்திரி வந்து கலந்துக்கிற வேலை வேற இன்னைக்கு, இப்ப போலீஸ் வந்துடாது. முந்தா நாள் இல்ல அந்த வேலை, இது ஒரு சாங்கியம்தான். கட்சிக்காரனுங்க 4 வழங்கி எல்லாம் ஆயிப்போச்சு. நான் தேதியை கவனிக்கல. இன்னைக்கு 28 இல்ல, அது 26 இல்ல, சரிதானே? இவர் காந்தியையும் லட்சுமியையும் பார்க்கவில்லை. கிட்டம்மாவின் முகத்தில் சலனம் இல்லை. இவரை பார்த்து வணக்கம்னே என்று தெரிவிக்கிறாள். அவள் மனசுக்கு குஞ்சிதத்துக்காக இத்தனை பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வது பொறுக்கவில்லை போலும். எத்தனை மணிக்கு கிளம்புறாங்களா? ஓரத்தில் அமர்ந்து ஒரு பெண் குழந்தைக்கு பால் கொடுக்கிறாள். த போயிருக்காவ முன்னாடி கொஞ்சம் பேரு பொம்பளைகளை வச்சுக்க கூடாதாம்ல, நமக்கு என்ன எழவு தெரியுது. த எங்க குழந்தையாம் அவளை இட்டுட்டு போய் கண்ட மெனியும் பேசினாவ எத்தினியோ. ஆழமரத்து குருவிகள் இறைவது போல் ஒரு சலசலப்பு. பொழுது சாய தொடங்கும் நேரத்தில் இவர்கள் அணி கிளம்புகிறது. மாதர் ஒற்றுமை ஓங்குக, பெண்களை இழிவு செய்யும் பேய்களே ஓடி போங்கள். தேவுவின் குரல் தனித்து ஒழிக்க பல குரல்களும் முறை வைக்கின்றன. நிரபராதிகளை விடுதலை செய், குஞ்சிதத்தை விடுதலை செய், காவல் நிலையங்களை கற்பழிக்கும் நிலையங்களாக மாற்றாதீர்கள். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். காந்திக்கு எங்கிருந்து இத்தனை ஆவேசம் வருகிறதோ? லட்சுமி பழி தீர்க்க வந்திருக்கிறாளா? நெல் அறவை ஆலையும் பெரிய பள்ளிக்கூடமும் இடம்பெற்ற அஸ்தமங்கல கடை வீதியில் அண்மை காலங்களில் கண்டறியாத பெண்கள் கூட்டம். அந்த காவல் நிலையம் உயர் மதிப்பு பெற புறக்காவல் நிலையத்தில் இருந்து ஏற்றம் கண்ட பின் இத்தகைய கௌரவத்துக்கு ஆளாவது இதுவே முதல் தடவை. கூட்டத்தில் 5-6 விகிதமே ஆண்கள் கலந்திருக்கின்றனர். அவர்களும் விளிம்பு கட்டி கொண்டு நிற்கின்றனர். இவர்கள் காவல் நிலையத்தை நெருங்கும் முன்பு காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் மறுக்கின்றனர். குஞ்சிதத்தை விடுதலை செய், காவல் நிலையம் கற்பழிக்கும் நிலையம் அல்ல. சண்முகம் முன்பக்க செல்ல விரும்பவில்லை. கூட்டத்தின் பின்னே அவரும் வீரமங்கலத்து ராசவும் சின்னையாவும் சேர்ந்தாற்போல் நிற்கின்றனர். வடிவு தடியுடன் நடுவில் மீசையை முறுக்கிக் கொண்டு நிற்கிறான். மாலை இவைகள் இறங்கும் நேரம். எல்லாம் இங்கிருந்து திரும்பி போயிடுங்க, போங்க இங்கிருந்து. இங்க ஒரு பொம்பளையும் காவல் நிலையத்துல கிடையாது. போய் குஞ்சிதத்தையும் வீரபுத்திரனையும் நீங்க இங்கதான் கொண்டு வந்தீங்க. குஞ்சிதத்தை இப்பயே விடுதலை செய்யுங்க. இதோ ஸ்டேஷன்ல யாருமே கிடையாது. பொம்பளைய நேத்து ராவே நாங்க விட்டுட்டோம். என்னத்துக்கு வீணா இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு சூழ்ச்சியா இல்ல நிஜமா? இங்க ஒரு பெண்ணும் இல்ல. வீணா ஆர்ப்பாட்டம் செஞ்சு கலவரம் பண்ணாம போயிடுங்க இங்கிருந்து. குஞ்சிதம் இல்லை என்பதை நாங்க எப்படி நம்புறது? நீ வேணா உள்ளர வந்து பாரு. சி என்று காரி உமிழ்கிறாள் லட்சுமி. நாங்க அத்தினி பேரும் உள்ளர வந்து பாப்போம். இந்தாமா வீணா வம்பு பண்ணாம மரியாதையா போயிடுங்க. பெண் பிள்ளைகளை ராவு வைக்கிறது இல்ல, விட்டுட்டோம். காலமே ஸ்டேஷன்ல வந்து அவங்க பதிவு செஞ்சுட்டு போவாங்க. அப்ப அந்த அம்மா எங்க இருக்காங்கன்னாலும் துப்பு சொல்லணும் இல்ல? லட்சுமியும் காந்தியும் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அது நாங்க சொல்றதுக்கு இல்ல. வேணுனா காலை 8 வருவா, வந்து பாத்துக்கோங்க. இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கையில் படார் படார் என்று அதிர் வேட்டுக்கள் போன்று ஓசை கேட்க, கூட்டத்திற்கு இடையே இருந்து பானை துண்டுகள் காகிதங்கள் வெடித்து சிதற, ஐயோ சுடுறான் சுடுறான் என்று பெண்கள் அல்லுலப்பட்டு கொண்டு அங்கும் எங்கும் அந்த குறுகிய கடைத்தெருவின் ஓரங்களில் சிதறி போகின்றனர். வெளியில் இருந்து காளி பயல்கள் புகுந்து தள்ளுபதை புரிந்து கொண்ட வடிவும் பெண்களுக்கு காவலாக வந்து வேறு சில ஆடவர்களும் கைத்தடிகளாலும் கொம்பு கம்புகளாலும் தாக்கு தொடங்குகின்றனர். சட்டிக்குள்ள பட்டாசு வெடிய வச்சு கொளுத்தி விடுறானுப. நம்ம ஆளுவ அமைதியா இருங்க, தோழர்கள் எல்லாம் அமைதியா இருங்க என்ற கோஷம் மற்றும் கேட்கிறது. கற்கள் வந்து விழுகின்றன. சண்முகத்தின் நெற்றியில் ஒரு கூர்மையான கல் பதம் பார்க்கிறது.
லட்சுமிக்கு தோளில் அடி விழுகிறது. ஒரு நடுத்தர வயதுக்காரி மோதப்பட்டு கீழே விழுகிறாள். காவலரின் குண்டாத்தடி சுழன்று குழப்பத்தை அடக்க அகப்பட்டவர்கள் மண்டையை உடைத்து விடுகிறது. ஒரு இரண்டு வேடிக்கை பார்த்தவர்களும் கூட அவசரமாக கடைகளை மூடிவிட்டனர். வடிவின் தோள்பட்டையில் விழுந்த அடி அவனை தரையில் வீழ்த்தி விடுகிறது. மீண்டும் எழுந்து பெண் பிள்ளைகள் தலைகளில் அடி விழக்கூடாதபடி தடுத்து விடுகிறான். கைகளை ஓங்கி அடி விழுகிறது. காந்தி இத்தகைய கலவரத்தை எதிர்பார்த்திருக்கவில்லை. சிறு பிள்ளை உற்சாகத்துடன் முன் வரிசையில் நின்ற அவளுக்கு நெஞ்சு பதைக்கிறது. தேவு வடிவை தூக்கி நிறுத்தி தோளில் கை கொடுத்து செல்கிறான். கீழே விழுந்த பெண்ணின் முகத்தில் தண்ணீரை தெளித்து முதல் உதவி செய்ய சிலர் விரைகின்றனர். அந்த நேரத்தில் பொள்ளென்று மலர்ந்த புதர் அனைத்தும் மிதிப்பட்டு சிதைந்து மண்ணோடு புரண்டது போன்று அவர்களுடைய நம்பிக்கை உற்சாகம் சிதைந்து போகின்றன. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.